அனைவருக்கும் வணக்கம். முதல் முயற்சியிலேயே எல்லோரும் வெற்றி பெற்றவரும் இல்லை. தன்னம்பிக்கையின் விடாமுயற்சியால் தோற்றவர் எவரும் இல்லை என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்து திருமண சட்டம் 1955 இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஃபைன் செக்ஷன் செக்ஷன் 3 இன்று நாம் பார்க்க இருப்பது ஜி டிகிரியா குறைக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப். எந்தெந்த உறவு முறைகள் எல்லாம் இந்து திருமண சட்டப்படி தடை செய்யப்பட்ட உறவுகள் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக, In this act, unless the context otherwise required, இந்த சட்டத்திலே இது குறித்து வேறு எங்காவது பொருள் விளக்கம் சொல்லப்பட்டிருந்தால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி இந்த டெபனிட் செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் விளக்கத்திற்கு வேறு எங்கேயும் பொருள் கூறப்படவில்லை என்றால் இந்த டிஃபைனிங் செக்ஷனையே நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அதன்படி இப்போ குறைபிட ரிலேஷன்ஷிப்ல the two person are said to be within degree of prohibited relationship. இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு முறையானது தடை செய்யப்பட்ட உறவு முறையாகும். அந்த இரண்டு நபர்களுக்கு இடையே என்பது யாரெல்லாம் என்பதை பற்றி பார்க்க போறோம். ஒன்னு, if one is lineal ascendant of other, ஒருவர் மற்றவருடைய லீனியல் அசன்டன்ட் என்ன, நேர்வழி. இப்போ மகன் இருக்கிறார், அவங்க அப்பா தாத்தா இவ்வாறு செல்கின்ற உறவு, அவர்கள் இருவருக்கிடையே இருக்கின்ற உறவு தடை செய்யப்பட்ட உறவு. அல்லது வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆஃப் லீனியல் அசன்ட் ஆர் டிசன்டன்ட். சொன்னாங்க மனைவியோ அல்லது கணவனுடைய அந்த ஏர்வடி உறவுல அந்த உறவு முறை என்ன பார்த்தல, மகன் அப்பா தாத்தா என்பதோ, அல்லது இறங்கு வழி, அது மனைவியினுடைய இறங்கு வழியோ அல்லது கணவனுடைய இறங்கு வழியோ என்றால், இப்ப மகன் இருக்கிறேன் என்று சொன்னால் மகனுடைய அவனுக்கு மகன் பிறக்கிறான், பிறகு திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க, அப்ப யாரு பேரன் பேத்தி, இவ்வாறு இறங்கு வழியில் கணவனுக்கோ மனைவிக்கு இருக்கின்ற போது அவர்களுக்கிடையே இரண்டு பேருக்கு இடையே இருக்கிற ஒரு முறை தடை செய்யப்பட்ட உறவு. வைஃப் ஆஃப் யாருடைய மனைவி எல்லாம் அந்த உறவுமுறை தடை செய்யப்பட்ட உறவு என்றால், இப்ப வைஃப் ஆஃப் பிரதர், ஒரு சகோதரனுடைய மனைவியாக இருக்கின்ற பொழுது. அடுத்து என்ன, ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிரதர், எப்படி, அதாவது அப்பாவுடைய பிரதருடைய மனைவி, அம்மாவுடைய பிரதருடைய மனைவி, சரி. அடுத்து என்ன, கிராண்ட் ஃபாதர்ஸ் ஆர் கிராண்ட் மதர்ஸ் பிரதர், தாத்தா இருக்கல்ல, தாத்தாவினுடைய பிரதருடைய மனைவி அல்லது பாட்டியினுடைய பிரதருடைய மனைவி, இவர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு முறை தடை செய்யப்பட்ட உறவு முறை. ஃபோர்த் பாருங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரன் மற்றும் சகோதரி. அடுத்து அங்கிள் அண்ட் நெய்ஸ், அதாவது மாமன் மற்றும் மருமகள். அப்புறம் ஆண்ட் அண்ட் நெப்ஸ், நெப்யூ, அப்படியாது அத்தை மற்றும் மருமகன், சரி. அடுத்து வாங்க இங்க, சில்ட்ரன் ஆஃப், யாருடைய குழந்தைகள் பிறக்கின்ற போது அவர்களுக்கிடையே இருக்கின்ற உறவு முறை தடை செய்யப்பட்டது என்று சொன்னால், பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரன் மற்றும் சகோதரிக்கு இடையே பிறக்கின்ற சில்ட்ரன்ஸ் என்றால் இவர்களுக்கு இடையே இருக்கின்ற உறவு முறை தடை செய்யப்பட்டது. அடுத்து டூ பிரதர்ஸ் சொல்லாங்கல்ல, சித்தவா பிள்ளை பெரியப்பா பொண்ணு சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் பிறந்திருக்கின்ற போது தடை செய்யப்பட்ட உறவு. அடுத்து டூ சிஸ்டர்ஸ், சித்தி பெரியம்மா சொல்லாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் பிறந்திருந்தால் அந்த உறவு முறை தடை செய்யப்பட்ட உறவுகள். இவ்வாறு தடை செய்யப்பட்ட உறவுகள் இதில் சொல்லப்பட்டிருந்தால் கூட இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி, இப் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் பர்மிட்ஸ் தென் நோ பார், இல்லங்க எங்களுடைய சமுதாயத்துல, இப்ப நம்ம இந்த தென்னிந்தியாவில பாத்தீங்கன்னா, இல்லைன்னா இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, அக்கா பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், அதே மாதிரி அத்தை மகளை திருமணம் செய்து கொள்ளலாம், தாய் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம், இது பழக்கத்தில் வழக்கத்திலும் இருக்கிறது, கஸ்டம் அண்ட் யூசேஜ். இப்படி இருந்தால் அது அனுமதித்தால் இது குறைபட்ட வராது. இதனுடைய விளக்கம் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன், ஃபார் பர்பஸ் ஆஃப் கிளாஸ் எஃப் அண்ட் ஜி ரிலேஷன்ஷிப் இன்க்ளூட்ஸ், எஃப் என்ன பார்த்தோம், சபிந்தா ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜி என்ன, தடை செய்யப்பட்ட ஒரு குறைபட்ட ரிலேஷன் பார்த்தோம். இது எதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால், ஆஃப் பிளட், யூட்ரைன் பிளட், ஃபுல் பிளட், ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டோம், இல்லெஜிடிமேட் அண்ட் லெஜிடிமேட்,
அதாவது திருமண மன முறைப்படி பிறந்த குழந்தை அல்லது திருமண மன முறை இல்லாமல் பிறந்த குழந்தைகள் அடாப்ஷன் தத்தெடுத்துகளோ அல்லது பிளட் ரத்த வழியோ இவ்வாறு இருக்கின்ற உறவுகளும் எதில் அடங்கும்? இந்த பிறகுபிட்ட ரிலேஷன்ஷிப் உள்ளடங்கும் என்று கூறுகிறது. எனவே இந்து திருமண சட்டம் 1955 படி அந்த சபிதா ரிலேஷன்ஷிப் பிறகுபிட்ட ரிலேஷன்ஷிப்பிற்கு இடையே திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஆனால் அந்த வழக்கம் வழக்காறு கஸ்டம் அண்ட் யூசேஜி அனுமதித்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறது என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.